Hello, I'm Lakshmi Anand and welcome to another episode of Intune. Srimati Charulata Ramanujam, an unassuming, much respected violinist based in Bangalore, has accompanied the who's who of the Carnatic fraternity for over 25 years. Our conversation occurred to facilitate an article on her for the Hindu newspaper. The episode begins with a never-before-shared captivating violin solo by Srimati Charulata, a ragam and tanam in Sarasangi, played impromptu in a forest in Karnataka. Following interview excerpts, Srimati Charulata, a self-taught vocalist as well, sings a piece composed by her grandmother, Srimati Krishnaveni, in the ragam Darbar. For much more on Srimati Charulata and many other accomplished Indian classical musicians, visit www.lakshmianand.com, LakshmiAnand.com. Thank you.
Thank you.
Thank you.
பெங்களூர் ஷிஃப்ட் போயிட்டோம். நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு பெங்களூர் போனேன். போனப்போ வந்து எங்கள் ஆத்துக்காரர் அவர் அனுராம் கிருஷ்ணா ஸ்டூடெண்ட்டு. அனுராம் கிருஷ்ணானுங்க வந்து ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் வந்து ஆர்ஆர் கேசவமூர்த்தி சௌடைய அவளோட ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து இந்த அனூர் அனந்த கிருஷ்ணா அப்பா அப்பா ஓ அவரோட அவரோட அப்பா. ஸோ அவர்கிட்ட எங்கள் ஆத்துக்காரர் வந்து சரி உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சேர்த்து விட்டார். அவர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். நல்ல வாத்தியார். அஃப்கோர்ஸ் எங்கள் ராமநாதன் சார் சரி அனூர் ராமகிருஷ்ணா சார் சரி ரெண்டு பேருமே வந்து அவ எனக்கு எவ்வளோ அஃபெக்ஷன் அண்ட் அந்த இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பா அவ்வளோ அழகாக ஆசையாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அண்டு வழி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததா நீங்கள் அங்கே அவர்கிட்ட கற்றுமெண்டில் ஃபிங்கரிங் ஒன்றுமே இருக்குல்ல. ஏன்னா எனக்கு நான் வந்து இந்த வழி அப்படிங்கிறது பாணி இது வந்து நான் அப்போது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போவும் எனக்கு எந்த பாணின்னா எனக்கு அப்படிலாம் சொல்லவும் தெரியல. ஏன்னா நான் வோக்கல் ஒரு வோக்கல் நல்ல வோக்கல் கேட்டேன்னா எங்கள் அப்பாவோட வோக்கல் தான் எனக்கு வழி. அந்த வோக்கலுக்கு நான் கரெக்டாக வாசிக்க முடிஞ்சால் அதுதான் என்னோடய பாணி. எந்த பாணியானாலும் நான் அதை வந்து அந்த அது என்ன ஒரு ஃபீல் இருக்கோ அதை நான் கொண்டு வரணும். அதான் எனக்கு ஒரு ஆசை. அப்போ சுகுணா மாமி வந்து என்னை கூப்பிட்டு நீ வாசி என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமி எனக்கு இந்த அவதான பல்லவி இதனை லக்ஷ்மீஷ தாளம் அப்புறம் சிம்மநந்தன பல்லவி இதெல்லாம் வந்து நீ வாசிக்கணும் அப்படின்னு சொன்னான். மாமி எனக்கெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் பல்லவிலையும் எக்ஸ்போஷர் கிடையாது இல்லை இல்லை நீ வாசிப்ப வாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சொல்லி கொடுத்து சாலிட் இதாக கொடுத்து இந்த அகாடமியில் வந்து மாமிக்கு வாசிக்க வச்சா. இப்போ இது எந்த வருஷம்? இது வந்து அகாடமியில் அகாடமியில் மாமிக்கு வாசிச்சது ஐ திங்க் 2005, 2006, 2007 அந்த அந்த டைமில் இப்போது வாசிக்க வச்சப்போ என்ன எடுத்து எனக்கு நீங்கள் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணினீங்க மாமியோட ப்ராக்டிஸ் பண்ணீங்க? மாமியோட ஆக்சுவலி மாமி வந்து என்ன பண்ணான்னா ஒரு எழுதி கொடுத்தா இந்த மாதிரி வரும் இது எல்லாம் அப்படின்னு எழுதி கொடுத்தா எனக்கு தாளம் போடுறவா இல்லையே அதனால என்ன பண்ணேன்னா எப்படி மாமி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா சரி நான் உனக்கு ஒரு சிடி கொடுக்குறேன் நான் போக முன்னாடி பாடினது அந்த சிடியை வச்சுக்கோ அதை கேட்டுட்டு இந்த திரிகாலம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடச்சிது என்னென்னா அந்த வேர்ட்ஸ் ஏன்னா முதலேருந்தும் அந்த வேர்ட்ஸில் அட்ராக்ஷன் உண்டு எனக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த வேர்ட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து எத்தனை அக்ஷரம் இருக்குது இந்த வேர்ட்ஸ் மாத்திரம் அப்படியே அந்த ஃபீல் வேர்டோட ஃபீல்லையே ஒவ்வொரு வார்த்தைக்கு எவ்வளோ அக்ஷரம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டேன் சரி அதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ அப்படி ஆக்சுவலி அப்படியும் எடுத்துட்டு இருப்பேன் நான் பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்ணேன் ஃபீல்லையே போயிட்டேன். சோ நீங்க அந்த வார்த்தையோட மீனிங்கை தெரிஞ்சுதான் வந்து அந்த அர்த்தம் அவ்வளவுதான். அந்த வார்த்தை வந்து இப்ப நரசிம்மநந்தன பிரிய அப்படி எல்லாம் வந்துன்னா அப்படியே ஒரு பிரேயர் மாதிரி எடுத்துட்டேன். சோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே ஒரு தாளத்துல வந்து ஒரு பிரேயர் ஐ அம் ஜஸ்ட் பிரேயிங் அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துட்டு அது அப்படியே அந்த சிடியில வச்சு கேட்டுட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் என்ன எடுத்து மாமி வந்து சொன்னா இல்ல நீ வாசிக்கணும் அப்படின்னு மின்னாள் வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி வச்சுட்டு இருந்தா கான்சர்ட்டுக்கு மின்னாள். ஸோ அன்னைக்கு என்ன எடுத்து திரிகாலம்லாம் நீ வாசிப்பே நீ அப்படின்னு சொன்னான். சரி மாமி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் வந்து அன்னைக்கு வாசித்தேன். அந்த சிடி எடுத்துட்டு சிடியில மாமி திரிகாலம் பாடியிருந்தாளா? பாடியிருந்தா சார். அதை வச்சு அதை உங்களுக்கு ஒரு கைடா கைடு மாதிரி வச்சுட்டு இருந்து அதை பட் அதுதான் நீங்க முதல் தரம் பல்லவிக்கு ராகந்தான பல்லவிக்கு வாசிச்சிருந்தேன். பட் ஒரு
சிம்மநந்தனம் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டுல எப்படி ஈடுபாடு, நீங்க பாடி வீடியோஸே இருக்கு யூடியூப்ல. பாட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா எல்லாம் பாடிட்டு இருந்தாரு இல்லையா, சோ ஆத்துல வந்து எங்க வாத்தியாரும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டுலாம் சொல்லுவார். இந்த பாட்டுலாம் சாத்தியம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து பாட்டெல்லாம் கீர்த்தனையே கத்து கொடுப்பாரு. ஸோ அந்த கீர்த்தனைக்கு அப்பா என்ன பண்ணுவார், மீனிங் சொல்லுவார். சித்தப்பா அப்பா அம்மா அவள்லாம் வந்து தெலுங்கு தெரிஞ்சவானதுனால அவள்லாம் நிறைய போதன பாகவதம் எல்லாம் படிக்கிறதுனால அவள் இந்த பாட்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி அடடா இவ்வளோ நல்லா இருக்கே இவ்வளோ நல்லா இருக்கேன்னு. நீங்க ஏதாவது புது பாட்டு கத்துட்டேன்னா மீனிங் தெரிஞ்சு. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. இப்போ புரந்தரதாசர் தேவர் நாம இருக்க வச்சுக்கோங்க, அது மீனிங் தெரிஞ்சுட்டு பாடுறச்ச என்ன இருக்குன்னா, ஓ நம்மளே ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கே. ஏன்னா தியாகராஜர் கீர்த்தனை எல்லாம் வந்து இட்ஸ் நாட் சும்மா வார்த்தை இல்லை, அதுல வந்து நமக்கு லைஃப்லயே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே இருக்குதுல. இப்போ கனுகனு சௌக்கியமு கமல ஜுகைனா கல்குணா, அது வெறுமை நம்ம வந்து கீர்த்தனையா பாடும்போது ஏதோ ஒரு ராகம் நாயக்கி ராகம் அந்த மாதிரி மேலோட்டமா தெரிஞ்சாலும் உள்ள பிறகும் அந்த கனுகனு சௌக்கியமு கமல ஜுகைனா கல்குணா தனுஜ வைரியகு ராமுனி தய கலிகின அத்தனை வினா அப்படிங்கறதெல்லாம் கேட்கும்போது அடடா இவ்வளோ நல்லா இருக்கே. தனு ஒக்கச்சோ மனசு கொச்சோ தகின வேஷம் ஒக்கச்சோ நிடி. எனக்கு அர்த்தம் சொல்லுங்களேன். இப்போ பாருங்க கனுகுனு சௌக்கியம் பகவானை பார்க்கறதுல ஒரு சௌக்கியம் இந்த பிரம்மா கூட கிடைக்கலையாம். தமலஜு கையின கல்குணா அப்படின்னா பிரம்மாக்காவது கிடைக்குமா அது, எதுக்கு எந்த மாதிரி ராமனா தனுஜ வைரி அகு ராமுனி. இந்த ராமர் வந்து எந்த மாதிரினா தனுஜ வைரி, ராவண ராட்சசாளருடைய வைரி, தனுஷன்னு ராட்சசா அவளுடைய வைரியான ராமன் அவனுடைய தய கலிகினா அத்தனை வினா. அந்த தய அந்த ராமனுடைய தய இருக்கிறவனை விட்டு வேற வாழ்க்கெல்லாம் அந்த ராமரை பார்க்கறதுக்கே ஒரு அந்த இருக்கிற சௌக்கியம் அவளுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது, தனுவோ கச்சோ மனசு கச்சோ, ஒரு இடத்துல உடம்பு ஒரு இடத்துல இருக்கு மனசு வேற எங்கேயோ இருக்கு. தகின வேஷம் ஒக்கச்சோ நிடி, எல்லாரும் வேஷம்தான் போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது சொல்றார் அவர். தகின வேஷம் ஒக்கச்சோ நிடி ஜனுல நெச்சுவாரிக்கு ஜெயமகுனே. நம்ம எல்லாம் எத்தனை நாள் வி ஆல்வேஸ் ட்ரை டு ப்ளீஸ் அதர்ஸ் ப்ளீஸ் அதர்ஸ் அப்படியே போயின்னு இருக்கோம். இந்த மாதிரி இவாளை விட்டு அவளுக்கு ஜெயமுன்றது இருக்குமா விக்டரிங்கிறது இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் கேட்கும்போது ஏன் இப்படி சொல்றாரு ஏன் இப்படி சொல்றாரு அப்படிங்கறது ஒரு ஏதோ இருக்கு. அவர் எல்லா பாட்டுலயும் வந்து எதுக்கோ ராமருடைய தய தெளியலேரு ராம பக்தி மார்க்கம் முனுங்கிறார். இப்ப பக்தி மார்க்கம்னா என்னது, வேற ஏதோ இருக்கே அப்படிங்கறது ஒரு போறதுக்கு ஒரு இது கொடுக்கறது நமக்கு ஒரு ஒரு வழியை காட்டின்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோன்றுறது. இது வெறும் மியூசிக்ங்கிறது நம்ம ஏதோ ஒரு வாசிக்கிறது ஒரு ஜனங்களை ப்ரேஸ் அஃப்கோர்ஸ் ஜனங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அது ஒரு விதமாக இருந்தாலும் கூட அப்பார்ட் ஃப்ரம் த நம்மளுடைய அப்லிஃப்ட்மெண்ட்கே நமக்கு ஏதோ இருக்குதுல்ல, அது அது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாட்டு கொடுத்துட்டே இருக்கு. அந்த தாட்டே மேபி இட் வில் டேக் சம் ஷேப் ஒன் டே எனக்கு தெரியல. ஸோ பாட்டு நீங்கள் எப்படி அந்த பாட்டெல்லாம் பாட்டெலாம் நான் வந்து கற்றுக்கல உட்காந்து ஒரு இது பாத்தியார்ட்ட கற்றுன்றது இல்லை இல்லை. இது என்ன ஆசையில் நான் பாட ஆரம்பித்தேன் அது இட் ஸ்டார்டட் டேக்கிங் சம் ஷேப். அது ஆற்றுல ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இல்லை 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 எல்லாம் பண்ண மாட்டேன், ஏதோ உட்காந்து கிளாஸ் சொல்லுவேன் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு. சதுரங்கபலயுத ஸ்ரீவேங்கடேஷ ஸ்ரீவேங்கடேஷனி சதுரங்கபலயுத ஸ்ரீவேங்கடேஷனா கதினி வேகத கவ வையா சதுரங்கபலயுத ஸ்ரீவேங்கடேஷனா கதினி வேகத கவ வையா.
మతులు సుమతులు నీ మందహాసమే చూచి మతులు సుమతులు నీ మందహాసమే చూచి అతులిత పరిపూర్ణ గతులు పొందిరికరి అతులిత పరిపూర్ణ గతులు పొందిరికయని చతురంగ బలయుత శ్రీ వెంకటేశ గతి వేకదకవ వయ్యా మునులు ముందటి వారు ఘనులు తమ మదిని కనుగొని పొంగి కలవరించిరిగాని మునులు ముందటి వారు ఘనులు తమ మదిని కనుగొని పొంగి కలవరించిరిగాని అనఘ సుపుణ్యవా అమరవరణ్య అనఘ సుపుణ్యవా అమరవరణ్య మునులి మునుతాపమును తీర్చి ముదమున కాపాడి మునుతాపమును తీర్చి ముదమున కాపాడి చతురంగ బలయుత శ్రీ వెంకటేశ గతి వేకదకవ వయ్యా వరగుణ శేషాద్రి వాస శ్రీనివాస వరగుణ శేషాద్రి వాస శ్రీనివాస కరుణ్యుచి బ్రోవ వయ్యా వరగుణ శేషాద్రి వాస శ్రీనివాస కరుణ్యుచి బ్రోవ వయ్యా అరుదౌ నీగిరుల అరుదౌ నీగిరుల దరిని అలమేల్ మంగ కరుణ్యం పుమని వేడ కనికరమున చూడ కరుణ్యం పుమని వేడ కనికరమున చూడ చతురంగ బలయు శ్రీ వెంకటేశ గతి వెంకటేశ వయ్యా.